ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான கருணைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கடுக்குறோம் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக எண்ணெயில் பொறிக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கிழங்கு வந்து ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன் புளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச பொடி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா காய் ரொம்ப குழஞ்சி போயிடும் ஒரு ஒரு விசில் போல் இல்லை ஒன்று அதை வந்து காயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வெந்திருக்கும் அது புதுசாக இருந்ததுன்னா காய் நல்லா வெந்துடும் அதனால ஒரு விசில் விட்டுடுங்க போதும் அப்படி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரினா ரெண்டு விசில் விடுங்க இப்போ குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்துடுச்சு நம்மளோட காய் ரெடி ஆயிடுச்சு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க தண்ணி எதுவுமே இல்லை கொஞ்சமாக விட்டிங்கன்னா கரெக்டாகிடும் இப் சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குக்கரில் வச்சு ஹீட் பண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க வரண்டி போட்டு ரொம்ப கலந்துராதிங்க ஆகிடும் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு உடச்சி உடுத்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு நம்ம அந்த குக்கரில் வேக வச்சதை எடுத்து இதில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொட்டி கலந்துடலாம் கலந்து நம்ம வந்து எண்ணெயில் எல்லாமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இதே நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னிங்கன்னா வந்து நம்ம தனியாக ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பீஸா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே ரிலாக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம கடாயில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃப்ரை ஆகிடும் ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியாச்சுன்றதுனால ரொம்ப இதாகணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் மிளகாத்தூளோட அந்த வாசனை போனதுமே ரெடி ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ